ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ நமக்கு ஃபஸ்ட்டு கிடையாது. இதோட வந்து நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்க்காதவங்க போய் தவறாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிப்பர் மாடலில் பெட்டி போடுற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க் வந்து மேலே ஐகாட்லேயும் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் வந்து இது மட்டும் நம்ம அப்லோட் பண்ண கிடையாது, நிறைய விதமாக நம்ம கலப்பெல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம், அதையும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எச்சில் நம்ம கலப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதோடய வீடியோ வந்து மேலே ஐகாட்லேயும் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து ஓப்பன் டைப்பில் இருக்கும், அந்த சைட் டோர்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அந்த இது தான் டிராக்டர் இருக்குது, இது பண்ணது தான் பெட்டி. இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஓப்பன் டைப் வந்து மேக்ஸிமம் யார் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த செங்கல் ஏற்றுறவங்க, அப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த பவர் பிளாக்ஸ் அந்த இது கல்லெலாம் சின்ன சின்ன அந்த கல்லெலாம் வந்து ஏற்றுறவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா கூட நம்ம நல்லா குவாலிட்டியாக நம்ம பண்ணித்தர முடியும். இல்லை எனக்கு வந்து நாங்கள் இது மட்டும் ஏற்ற கிடையாது, எல்லா பர்பஸுமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் அடுத்தடுத்து இப்போ நம்ம ரெண்டு மாடல் நம்ம போகிறோம்னு சொன்னால் இது இல்லாமல் அதில் கூட நீங்கள் வேணுங்கிறவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம குவாலிட்டியாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து நம்ம ஓப்பன் டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த செங்கல் அந்த இது பர்பஸ் யார் வந்து அதிகமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க தாராளமாக நீங்கள் இந்த இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெட்டி வந்து நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அந்த புது மாடல் நம்ம பெட்டி போடுறோம், அந்த டிப்பர் மாடலில் அந்த அந்த பெட்டி இது தான். இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் எனக்கு வந்து லைஃப் லாங் போடணும், நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், அதே மாதிரி சைட் டோர்லாம் விரியக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இதுவாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து இந்த பெட்டி நீங்கள் எடுத்துக்கலாம், இது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ட்ரக்கை நம்ம வாங்கிட்டு இப்போ பெட்டி வந்து இப்போ வாங்கினோன்னே யார்கிட்டயாச்சும் நம்ம கொடுத்து நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் போட்டு ஓட்டுவாங்க. அப்படி இருக்கவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தாராளமாக நீங்கள் இந்த பெட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம நல்லா நீங்கள் எவ்வளோ போட்டு அடித்தாலும் நல்லா தாங்கும். இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வேலை வைக்கிறது வந்து கட்டு அப்பு டிஸ்க்கு, இது மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வேலை வைக்கும். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இதில் மேக்ஸிமம் வேறு எதுவும் வேலை உங்களுக்கு வராது. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இதில் வைக்காது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பெட்டி பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இப்போ எங்கேயாச்சும் வந்து உங்களுக்கு மாட்டிச்சு, இப்போ வந்து ஜெர்சி போட்டு குத்துறீங்கன்னா கூட அந்தளவுக்கு உங்களுக்கு டேமேஜுங்கிறது இதில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதில் மட்டும் கிடையாது, அந்த பெட்டிலையும் நம்ம அந்த இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டினோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் நம்ம அப்படி தான் அந்த ஓப்பன் டைப் இருக்கு பாருங்கள், அதுலேயும் அந்த மாதிரி பின்னாடி நம்ம ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல கொடுத்துருப்போம், இந்த ஃப்ளாட் பார் அந்த பேக் சைடில். அதே மாதிரி தான் இப்போ நம்ம நார்மல் பெட்டி போடுறோம் பார்த்திங்களா, அந்த நார்மல் பெட்டிலையும் அப்படி தான் நம்ம கொடுத்துருப்போம், நல்லாயிருக்கும், நல்லா குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுப்போம். ஆனால் என்னென்னா இந்த நார்மல் பெட்டியில் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் ரெடி பண்ணாலும் அந்த லோடு நீங்கள் ஏற்ற அதிகமாக யூஸ் ஆகும்போது சைட் டோர் வந்து நமக்கு விரிய தான் ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து நம்ம இப்போ அந்த டிப்பர் மாடல் பெட்டி போட்டுருக்கோம். இதில் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் லோடு ஏற்றினாலுமே வந்து உங்களுக்கு சைட் டோர் விரியும். இல்லை நான் ஓன் யூஸ் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஓன் யூஸ்க்குனா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குவாலிட்டியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.